இலங்கையின் காற்றின் தரம் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் நேற்றைய தினம் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியிருந்த நிலையில் இன்று காலை 8 மணி நிலவரப்படி காற்றின் தரம் கணிசமாக மேம்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்நிறுவனத்தின் காற்றுத்தர சுட்டியின்படி ஆரோக்கியமற்ற வகையின் கீழ் இருந்த பல்வேறு பிரதேசங்கள் தற்போது குறிப்பிடத்தக்க வகையிலான முன்னேற்றத்தை அடைந்துள்ளதோடு காற்றின் தரம் உடல் நலனை பாதிக்காத வகையில் உயர்ந்த மட்டத்திற்கு மேம்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்றினூடாக இந்தியாவிலிருந்து இலங்கையின் வான்வெளிக்கு தூசி துகள்கள் வருவது படிப்படியாக குறைவடைந்து வருவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் தூசி துகள்கள் அதிகரிப்பதன் காரணமாக காற்றின் தரம் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலைக்கு வீழ்ச்சியடைந்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இலங்கையின் பல நகரங்களில் காற்றின் தரச்சுட்டன் 95 விட குறைவடைந்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி கொழும்பு உட்பட பல பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டன் 80 குருநாகலில் 71 காற்றின் தரச்சுட்டன் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 51 வவுனியாவில் 63 கண்டியில் 94 கேகாலையில் 83 காலியில் 43 இரத்தினபுரியில் 71 களுத்துறையில் 71 மற்றும் அம்மாந்தொட்டையில் 83 காற்றின் தரச்சுட்டன் பதிவாகியுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள மாவட்டங்களில் காற்றின் தரச்சுட்டன் இவ்வாறு பதிவாகியிருந்தது. பத்ரமுல்லை மற்றும் கொழும்பு உட்பட பல பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டன் 114 மன்னாரில் 117 யாழ்ப்பாணத்தில் 212 கம்பகாவில் 189 தம்புள்ளையில் 170 கொழும்பில் 169 கண்டியில் 161 நீர்கொழும்பில் 170 அம்பலாந்தோட்டையில் 157 காற்றின் தரச்சுட்டன் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.